Hello friends, welcome to Tasty Cooking Kitchen. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான தால்ச்சா எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இது வந்து யூஷுவலா முஸ்லிம் வீட்ல தான் அதிகமா பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. செம்மையா சூப்பரா இருக்கும். இது வந்து பிரியாணி கூட கீ ரைஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதை எப்படி பண்றதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து 3/4 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, இரண்டும் சேர்த்து 1 கப்பாக இந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour. இப்போ நம்ம வந்து இதில் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பருப்போடு சேர்த்து நம்ம இந்த மட்டனை கொஞ்சமாக எலும்போடு சேர்த்த கறி தான் நம்ம இதில் போட்டுக்கணும். பீஸ் கறி போடக்கூடாது, தால்ச்சாக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி எலும்பு கறி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 4 விசில் இதில் வரட்டும். நம்ம இதை மூடிடலாம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் இது வேகட்டும். இந்த எண்ணெயில் நம்ம இந்த பட்டையை போட்டுக்கலாம். பட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் வெங்காயம், இந்த புதினா, இந்த கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இதை போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். இதில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், இதில் போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அந்த காய்கறி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், லைட்டாக சைடில் கீறிக்கோங்க. இந்த இதுக்கு வந்து இந்த காய்கறி இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். வாழைக்காய் போட்டிருக்கேன், வாழைக்காயும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய், கேரட்டு, இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் இல்லைன்னா. ஆனால் மெயினாக கத்திரிக்காய் போடணும். இதில் கத்திரிக்காய் மாங்காயெலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த காய்கறி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நேரம் வெந்ததுக்கப்புறம் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாங்காய் வந்து இப்பயே போட்டிங்கன்னா ரொம்ப வெந்துடும். அதனால் 1 நிமிஷம் காய்கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் தான் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வந்தது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மாங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய்கறி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்போ மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல்ல மாங்காய் ஆட் பண்ணால் ரொம்ப வெந்துடும், அதனால் இப்போ தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறமா நம்ம பருப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போது காய்கறி எல்லாம் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்போட இந்த கறியும் நல்லா வெந்துருச்சு. கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, பருத்தில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து புளி தண்ணி கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம சாம்பாருக்கு புளி ஆட் பண்ணுற மாதிரி இதுலேயும் நம்ம புளி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போது தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எங்களோட சூப்பரான தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரியாணிக்கு கீ ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லாமல் நாங்கள் பிரியாணி செய்ய மாட்டோம், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இதை பற்றி ஏதாவது கேட்கணுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.